படிக்கப்போம். ஒன்றுகள், பத்துக்கள், நூறுகள் என அட்டைகளை வரிசையாக அடுக்கி விளையாடும் பிங்கோ விளையாட்டை தான் நாம இப்போ பார்க்க போறோம். செயல்பாடு இரண்டு. பத்து என எழுதப்பட்ட 9 வரைபட அட்டை துண்டுகள், 1 என எழுதப்பட்ட 9 வரைபட அட்டை துண்டுகள் ஆகியவற்றை 3 தொகுப்புகள் தயாரித்துக் கொள்ள வேண்டும். மாணவர்களை 3 குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவிற்கும் ஒரு தொகுப்பை வழங்க வேண்டும். தன்னார்வலர் ஏதேனும் ஓர் ஈரிழக்க எண்ணை கூற ஒவ்வொரு குழுவினரும் அதற்குரிய பத்துகள் மற்றும் ஒன்றுகளை சரியாக அடுக்கி பிங்கோ என்று கூற வேண்டும். முதலில் கூறும் அணியினருக்கு 3 நட்சத்திரங்களும், இரண்டாவதாக கூறும் அணியினருக்கு 2 நட்சத்திரங்களும், கடைசியாக கூறும் அணியினருக்கு 1 நட்சத்திரமும் வழங்க வேண்டும். இதேபோல மாணவர்கள் திறன் பெறும் வரை எண்களை கூறி இறுதியில் அதிக நட்சத்திரம் பெற்ற அணியை வெற்றி பெற்ற அணியாக அறிவிக்க வேண்டும். 4 மற்றும் 5 வகுப்பு மாணவர்களுக்கு இதே செயல்பாட்டினை 1, 10, 100 ஆகிய எண்ணட்டைகளை பயன்படுத்தி செய்ய வேண்டும். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மிஸ். இப்போ நான் உங்களுக்கு சில எளிய கூட்டல் கணக்குகளை கேட்க போறேன். நான் கேட்குற 2 எண்களையும் கூட்டி நீங்க விடையை உடனடியாக சொல்லணும். 10, 12, 30, 40, 50, 30, 40, 30, 40 கூட்டினா எவ்வளோ? 70, 10, 80, 10, 30, 40, 40, 40, 80. சரி, இப்போ நான் 2 எண்கள் சொன்னேன், அந்த எண்களை நீங்க கூட்டி சொன்னீங்க இல்லையா? நான் சொன்ன எண்களை எல்லாம் கவனிச்சிங்களா? அந்த எண்கள் எல்லாமே 2 இலக்க எண்களா இருந்துச்சு இல்லையா? 2 இலக்க எண்கள்ல என்னெல்லாம் இருக்கும்? ஒன்றுகளும் பத்துகளும் இருக்கும். சரி, இப்போ நீங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு 2 இலக்க எண் சொல்ல போறீங்க. நீ சொல்லுமா? 96. 96. நீ சொல்லு. 32. 83. 54. 63. 72. 84. 75. சொல்லிட்டீங்க. இப்போ நீங்க 2 குழுவா பிரிஞ்சிருக்கீங்க இல்லையா? இப்போ இந்த குழுவுல இருந்து ஒரு 2 இலக்க என்ன சொல்லுவாங்க? நீங்க அந்த எண்ல எவ்வளவு ஒன்றுகள், எவ்வளவு பத்துக்கள் இருக்குன்னு நீங்க சொல்லணும். சரியா? ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிங்க. நீ கேளுமா? 74. 74. 74ல எத்தனை ஒன்றுகள், எத்தனை பத்துக்கள் இருக்குன்னு சொல்லுங்க. 4 ஒன்றுகள், 7 பத்துக்கள். வெரி குட். சரி, நீ கேளு. 96. 96ல எத்தனை ஒன்றுகள், எத்தனை பத்துக்கள்? 6 ஒன்றுகள், 9 பத்துக்கள். கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. நீ கேளுமா? 36. இப்ப சொல்லுங்க. 36ல 6 ஒன்றுகள், 3 பத்துக்கள். வெரி குட். இப்ப நீங்க கேட்ட கேள்விகளை இவங்க சரியா பதில் சொல்லிட்டாங்க இல்லையா? சரி, இப்போ நீங்க இவங்களுக்கு கேள்வி கேளுங்க. நீ கேளுப்பா. 41. 1 ஒன்றுகள், 4 பத்துக்கள். நீ கேளு. 57. 7 ஒன்றுகள், 5 பத்துக்கள். நீ கேளு. 25. 5 ஒன்றுகள், 2 பத்துக்கள். இப்போ ஒரு 2 இலக்க எண்கள்ல எவ்வளவு ஒன்றுகள், எவ்வளவு பத்துக்கள் இருக்குங்கிறத நீங்க சரியா சொல்லிட்டீங்க. இப்போ இந்த 2 இலக்க எண்கள்ல ஒன்றுகள் பத்துகளை அடுக்கிற ஒரு பிங்கோ விளையாட்டு தான் இப்ப நம்ம விளையாட போறோம். விளையாடலாமா? விளையாடலாம். இப்போ இந்த விளையாட்டுல ஏதாவது ஒரு எண் சொல்லுவோம் இல்லையா, அந்த எண்ல எத்தனை ஒன்றுகள் இருக்கோ அந்த ஒன்றுகளுக்கு இந்த ஒன்றுகள் அட்டையை வைக்கணும், எத்தனை பத்துக்கள் இருக்கோ அதுக்கு இந்த பத்துக்கள் அட்டையை வைக்கணும். இப்போ 34னு ஒரு எண் இருக்குன்னு வச்சுக்கோ. 34ல எத்தனை ஒன்றுகள் இருக்கு? 4 ஒன்றுகள். 4 ஒன்றுகள் இருக்கு இல்லையா? அப்ப இந்த 4 ஒன்றுகளுக்கு இந்த ஒன்றுகள் அட்டை வைக்கணும். எத்தனை பத்துக்கள் இருக்கு? 3 பத்துக்கள். அந்த 3 பத்துக்களுக்கு இந்த பத்துக்கள் அட்டையை வைக்கணும். சரியா? இப்படி சொன்ன என்ன கவனமா கவனிச்சு ஒன்றுகளையும் பத்துக்களையும் நீங்க அடுக்கணும். அடுக்கி முடிச்ச உடனே பிங்கோன்னு சொல்லணும். யார் முதல்ல பிங்கோ சொல்றீங்களோ அவங்களுக்கு நட்சத்திரங்கள் கொடுப்போம்.
முதல்ல பிங்கோ சொல்கிறவங்களுக்கு 3 நட்சத்திரங்கள், இரண்டாவதாக பிங்கோ சொல்கிறவங்களுக்கு 2 நட்சத்திரங்கள், கடைசியாக யார் அதிக நட்சத்திரங்கள் வாங்கியிருக்கீங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றவங்க. சரியா? இப்போ நம்ம விளையாட ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாங்க. சரி பாருங்க, இந்தாங்க உங்களுக்கு அட்டைகள். இதில் 1கள் 10கள் அட்டைகள் இருக்கு. இந்தாங்க உங்களுக்கு 1கள் 10கள் அட்டைகள், எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு எண் சொல்ல போகிறேன், சொன்ன உடனே நீங்கள் அடுக்க ஆரம்பிக்கணும். இப்போ நான் எண் சொல்ல போகிறேன், 54. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சொன்னீங்க இல்லையா? ஓகே, 54. நீங்களே வச்சிட்டிங்களா? சரி, நீங்கள் முதல்ல சொன்னீங்க இல்லையா, அதனால் உங்களுக்கு 3 ஸ்டார்ஸ். நீங்கள் இரண்டாவதாக சொன்னீங்க இல்லையா, உங்களுக்கு 2 நட்சத்திரங்கள். சரி, இப்போ எல்லாத்தையும் கழிச்சிடுங்க, அடுத்து என்ன சொல்லலாம்? அடுத்து என்ன சொல்கிறேன், 56. பிங்கோ. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு முடிச்சிருக்கீங்க. நீங்கள் பாருங்கள், இன்னும் வைக்கவே இல்லை. சரியாக வைங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு முடிச்சிங்க இல்லையா, இந்தாங்க உங்களுக்கு 3 நட்சத்திரங்கள். நீங்கள் வச்சிட்டிங்களா? இந்தாங்க உங்களுக்கு 2 நட்சத்திரங்கள். சரி, இப்போ எல்லாத்தையும் கழிச்சிருங்க, அடுத்த எண் சொல்ல போகிறேன், ரெடி ஆயிக்கோங்க. இப்போது அடுத்த எண் சொல்கிறேன், 25. இவங்க தான் முதல்ல முடித்தாங்க, உங்களுக்கு 3 ஸ்டார்ஸ். நீங்கள் வச்சிட்டிங்களா, நாங்கள் உங்களுக்கு 2 ஸ்டார்ஸ். சரி, இப்போது ரெண்டு குழுவும் உங்களுக்கு எவ்வளோ நட்சத்திரங்கள் வந்திருக்குன்னு என்னங்க? 9. உங்களுக்கு எவ்வளோ நட்சத்திரங்கள்? 6 நட்சத்திரங்கள். அப்போ இந்த குழு தான் அதிக நட்சத்திரங்கள் வாங்கியிருக்காங்க. சரியா? அப்போ இந்த குழு தான் வெற்றி பெற்ற குழு. பாராட்டுக்கள். முதலில் அட்டைகளை அடுக்கி பிங்கோ என்று கூறும் குழுவிற்கு 3 நட்சத்திரங்களும், இரண்டாவதாக கூறும் குழுவிற்கு 2 நட்சத்திரங்களும், கடைசியாக கூறும் குழுவிற்கு 1 நட்சத்திரமும் வழங்க வேண்டும். அதிக நட்சத்திரங்கள் பெற்ற குழுவை பாராட்ட வேண்டும். குறைவான நட்சத்திரங்கள் பெற்ற குழுவினரையும் ஊக்குவித்து அதிக நட்சத்திரங்கள் பெற வழிகாட்ட வேண்டும். நன்றி.